ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விஜய் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா, அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமம். ஸோ இதே மாதிரி, அதாவது அந்த மூவியில் என்ன கதை நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு சம்பவம் உண்மையாகவே நடந்திருக்கு. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இதை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? அஜித் சார் நடிப்புல வெளிவந்த சிட்டிசன் மூவி எல்லாருக்குமே தெரியும். இதுல அத்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்திருக்கும் இல்லையா. சோ இந்த கிராமத்தை கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாமே சூறையாடிட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாருமே அழிச்சிருப்பாங்க. கடைசியில் அப்படி ஒரு கிராமமே இருந்ததுக்கு அடையாளமே இல்லாம போயிடும். இது பல வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் வெளியே வரும். சோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கே அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதாவது அமெரிக்காவில் ஆர்ஹெமர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்திருக்கு. இந்த கிராமம் 1920களில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1928 ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கையில் மேப்போட காரில் வந்திருக்காங்க, இந்த கிராமத்துக்கு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த மேப்பில் பார்க்கும்போது வெளியிலேயே, அதாவது கிராமத்துக்கு 2 கிலோமீட்டருக்கு வெளியிலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறதா மேப்பில் காமிச்சிருக்காங்க. ஸோ வண்டியிலையுமே பெட்ரோல் இல்லை, அதனால நம்ம இப்போ பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிராமத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெட்ரோல் பங்குக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது அங்கேயுமே பெட்ரோல் போடுறதுக்கு எம்ப்ளாயீஸ் யாருமே இல்லை, அண்ட் பெட்ரோலும் இல்லை, அங்கே பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலே இல்லை, யாருமே கிடையாது அப்படின்றது பார்த்து டவுட் ஆகி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம எங்கேயாவது வெளியில் போவோம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதா இல்லை ஊருக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க போயிருக்காங்க. ஸோ அந்த மேப் படி பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து 2 கிலோமீட்டர் தான் ஊருக்குள்ளே போகிறதுக்கு, கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு. பட் இவங்க 4 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இவங்க போன இடம் எல்லாமே ஒரு சில இடங்களில் திரும்பி வர மாதிரி வந்திருக்கு. ஸோ போயிட்டு அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. ஏறக்குறைய இவங்க 4 கிலோமீட்டருக்கு மேலேயே இவங்க ட்ராவல் பண்ணியாச்சு, இன்னும் கிராமத்துக்குள்ளே அவங்க இன்னுமே போகலை. போகாமல் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே சுற்றிட்டு வண்டியிலுமே பெட்ரோல் இல்லை, இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இருக்க பெட்ரோல் வச்சு நம்ம எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு தேடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போயிருக்காங்க. போய் அங்கே ரொம்ப தூரம் போய் அங்கே வந்து பெட்ரோல் போட்டுருக்காங்க. ஸோ அங்கே பெட்ரோல் போட்டுட்டு இந்த பெட்ரோல் பங்க்காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க, அதாவது ஆர்ஹெமர் கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. பட் இவங்க கேட்கும்போது இந்த இடமும் கிராமமும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த கிராமத்தை பற்றி எதுவுமே தெரியல, அப்படி ஒரு கிராமம் இருந்ததாவே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சரி ஓகே நம்மளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு திருப்பி இவங்க வந்திருக்காங்க. வந்து நிறைய இடத்துக்கு போய் வழி தப்பிலாம் போயிருக்காங்க. போய் வழி தப்பி போய் திரும்பி மேப்பெல்லாம் பார்த்து கொஞ்சம் தூரம் அப்படியே அவங்கலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துருக்காங்க. பட் அங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடங்கள் மட்டுமே இருக்கே தவிர ஆட்கள் நடமாட்டம் யாருமே இல்லை. ஸோ நம்ம நார்மலாகவே ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பொருள்னாலே கிராமத்தில் வந்து அங்கங்கேயா பக்கத்து வீடு பக்கத்து வீடு அப்படிலாம் சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இல்லையா. இதே மாதிரி இது இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அதாவது ஒரு கிராமத்தையே காணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து காட்டுத்தீயாவே பரவிடுச்சு அந்த ஏரியாவில். ஸோ இது பரவுனதுக்கு அப்புறமா இதை வந்து அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராம மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து உள்ளே போய் பார்த்துருக்காங்க. கிராமத்துக்குள்ளே போனவங்க எல்லாமே திரும்பி வர்றதுக்காக அடையாளம் வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி அடையாளம் வச்சுட்டு வந்தவங்க மட்டுமே கரெக்டாக வந்திருக்காங்க, மற்றவங்க யாருமே வழி தப்பி போயிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே இதுக்கப்புறமா, அதாவது ஒரு சில வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப புழுதியாகி இருந்துச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப பில்டிங்ல எல்லாமே அது புயல் வந்து புழுதி அடிச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஆக்மேடோ அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இதை பற்றி விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுவுமே வந்துட்டு ஏதோ ஒரு தேசப்பட்டுனாலே அப்படிலாம் நம்ம நினச்சிட முடியாது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்திலேயே அவரோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்கே இருந்திருக்காங்க அந்த வீட்டில். ஸோ அதனால் அதை பற்றியாவது கொஞ்சம் சர்ச் பண்ணால் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே அவங்க போய் பார்க்கும்போதும் சரி அந்த வீட்டில் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டை பூட்டிட்டோ இல்லை பொருட்கள் எல்லாம் பத்திரப்படுத்திட்டோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த இருக்க சிச்சுவேஷனை பார்க்கும்போதே தெரியுது என்ன அப்படின்னா, யூஸ் பண்ண பொருட்கள்லாம் அப்படியே வச்சுருக்காங்க, வீடு பூட்டி தாழ்பால் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இருந்த இடத்துலேருந்து அப்படியே தான் காணாமல் போயிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து இவங்க இல்லை வெளியில் வேலைக்கு போயிருக்கலாம், இப்போ நிறைய பேர் சொல்லலாம் இல்லையா வெளியில் வேலை தேடி போயிருப்பாங்க இல்லை படிக்க போயிருக்காங்க அப்படின்னு. பட் ஒரு கிராமத்தில் இருக்க எல்லாரும் ஒரே டைமில் அப்படி காணாமல் போகணுங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது குழப்ப தேடி போகிறவங்களா இருந்தாலுமே போட்டதெல்லாம் அப்படியே போட்டபடி போக மாட்டாங்க இல்லையா, எதுவும் எல்லா வீட்லேயுமே அதே மாதிரி போட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ எல்லா விஷயமும் அப்படி அப்படியே இருக்க இருக்க மனுஷங்களை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகம் வந்திருக்கு, என்னடா இது ரொம்ப மர்மமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே இவங்க வந்து விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க விசாரணை நடத்தினதுக்கு அப்புறமா கூட இந்த விஷயம் இதுக்கு மேலே எதுவுமே ஸ்டெப் போகிறதுக்கு எந்த ஒரு க்ளூமே அவங்களுக்கு கிடைக்காததுனால இந்த விசாரணையும் அப்படியே அதே இடத்துல தூங்கிடுச்சு, அங்கேருந்து நகரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா நடந்த விசாரணையில் தான் தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920 அங்கே நடந்த சென்சஸில் மக்கள் தொகை மொத்தமாகவே 300, அதாவது ஒரு கிராமத்தில் 300 மனிதர்கள் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்துச்சு.
அங்கேருந்து ஒரு 28 வருஷத்தில் அதாவது 28 வரைக்குமே அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மக்கள் எல்லாருமே காணாமல் போயிருக்காங்க. அது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாமல் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990களில் ரியல் எஸ்டேட்காரங்க இருக்காங்க இல்லையா. ஸோ சும்மாவே ஒரு இடம் இருந்தாலே ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு வந்து கண்ணு உறுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது பொருள் அதை வந்து அந்த இடத்த வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இந்த கிராமத்துக்கு வந்து யாருமே சொந்தம் கொண்டாடல, யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க சும்மா விடுவாங்களா? ஸோ அதே மாதிரி இவங்க 1990களில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டேட் எல்லாத்துக்கும் அதாவது இது எல்லாத்தையுமே இந்த இடத்த நம்மளே கிளீன் பண்ணி விற்று காசாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி இவங்க வந்து 10 நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்களை எல்லாம் வச்சு இந்த இடத்தையே கிளீன் பண்ணும் இந்த விஷயங்களை எல்லாமே சரி பண்ணி இதை விற்றுலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே தங்குறவங்கெல்லாம் 2 நாளுக்கு மேலே தங்கவே இல்லை, ஏன்னா இங்கே வந்து மனுஷங்களால் தங்கவும் முடியல. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்த கிளீன் பண்ணவோ இல்லை சரி பண்ணவோ எந்த விஷயத்தையுமே சரி பண்ண முடியாது, ஸோ இதை வந்து விற்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இந்த ப்ராஜெக்டை வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அந்த கிராமத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இது கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா மறுபடியும் இதை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியுமே இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட இதை பற்றி பெருசாக எந்த ஒரு இதுக்கு இந்த சைடு எந்த ஒரு விசாரணையுமே நடத்தாத ஒரு டைமில் சுற்றி இருக்க கிராம மக்கள் தான் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராமத்து மக்கள் இந்த ஆகமர் கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டு அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ளே மனுஷங்களே கிடையாது, மனிதர்களாக இருக்கணும் ஒரு ஈ காக்கா கூட கிடையாது, எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே மயானம் மாதிரி அமைதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே கட்டடங்கள் எல்லாமே இருக்குது, கட்டடங்கள் இருக்குது, எல்லாமே திறந்து போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்குது, அதாவது வீடு எல்லாமே உபயோகப்படுத்துகிற மாதிரி அப்படி அப்படியே தான் இருக்குது. ஆனால் மக்கள் யாருமே கிடையாது, எந்த வீட்லேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு குழந்தையை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை சுற்றி இருக்க கிராமங்கள் வந்துட்டு ரொம்ப வளர்ச்சி அடையல, அதே மாதிரி நகரம் எதுவுமே இல்லை இல்லையா, அதனால இவங்களுக்கு வந்து அந்த கிராமத்தை பற்றி எதுவுமே தெரில, அங்கே இருந்த மக்கள் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதும் தெரில. அதே மாதிரி நகரமாக இருந்தால் இப்போ டெக்னாலஜிலாம் வளரும் இல்லை, இந்த மாதிரி நகரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ இதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கிராமங்கிறதுனால வளர்ச்சி அடையாமலே இருந்துருச்சு. ஸோ அதனாலே பக்கத்தில் இருக்க கிராமம் வந்து என்ன ஆகுது ஏதாகுது அப்படிங்கிறது தெரியாமலே அங்கே இருக்கவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே இந்த ஆர்கமர் கிராமம்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது எப்போ உருவாயிடுச்சு இல்லை எப்போ வந்து இது காணாமல் போச்சு அப்படிங்கிற எந்த விஷயமுமே தெரியாமல் மர்மமாகவே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சிட்சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் யோர் விஜே ஜெனி.